ஹலோ நண்பர்களே இது உங்கள் ப்ளூ முன் சேனல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதாங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை மாதிரி பார்த்துடுறாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்க இப்போ எபிசோட் நைன் டென் பார்க்கலாம் ஸ்டார்டிங் எடுத்ததும் கிளாஸ் வந்து டீச்சர் வந்து கிளாஸ்ல வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம டிஎன் பையனும் வந்து கிளாஸை வந்து கவனிக்காம நல்லா தூங்கி தூங்கி வலிஞ்சு விழுந்துகிட்டு இருப்பான் இவன் வந்து கீழே விழுவுறத பார்த்தோன்னே நம்ம டிஎன் பையனும் ஐயோ இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரது என்னால இதுக்கு மேல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டேன் வந்துட்டு சாங்கியான் வந்து பார்த்துருவே நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்து எழுப்பி விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையனும் தூங்கிட்டு இருப்பான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம டிஎன் பையனு பார்த்துட்டு ஐயோ செகண்ட் கிளாஸே வந்து ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே வந்துட்டு அவனு கிளாஸை கவனிச்சிட்டு இருப்பான் ஆனா வந்து அவனால மறுபடியும் வந்து அந்த வந்து கவனிக்க முடியாம மறுபடியும் தூங்கி தூங்கி வலிஞ்சு வலிஞ்சி நம்ம மேலே வந்து விழுவுறத பார்த்தோன்னே நம்ம சாங்கியான் பையனும் வந்து நம்ம டிஆனோட தலைய வந்து நேரா வந்து நிக்க வச்சுட்டு அவனே வந்து பாத்தீ வந்து வந்து உட்காந்துருப்பான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம டிஆன் பையன் வந்து கண்ணை முழிச்சு பாக்குறப்ப அப்ப அங்க வந்து அவனோட சார் வந்து கிளாஸ் எடுக்கிறத பார்த்தோன்னே நம்ம டியான் பையனும் ஐயோ இந்த சாரா இப்ப வந்து இவரோட இவரு பிரீட்ல வந்து நான் வச்சுக்கோ அதுக்கப்புறம் சொல்லி வந்து ரொம்ப பொறுமையா கூப்பிடவும் அவனு வந்து பக்கத்துல வந்து என்னடா சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து பையனும் நல்லா தூக்கதுல டே இன்னைக்கு என்னன்னு தெரிலடா நல்லா தூக்கமா வருதுடா நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து தூங்கவே கூடாது நான் மட்டும் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ சார் வந்து என்ன வந்து கொன்னே போட்டுருவாரு சோ நான் வந்து தூங்காம என்ன வந்து சப்போஸ் நான் வந்து தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ நீ வந்து பெண்ணை வச்சு குத்தியாவது என்ன வந்து வந்து எழுப்பி விட்டுருடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் பையன் வந்து சொல்றதை பார்த்தோன்னே சாங்யான் பையனும் இது தண்டை நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து காட்டுறதை பார்த்தோன்னே நம்ம டியான் பையன் வந்து அந்த பேனாவை பார்த்துட்டு அவன் வந்து பயத்திலே வந்து பார்த்துட்டு வந்து உட்காந்துருப்பான் இவன் இப்படி சொல்றத பார்த்தோன்னே நம்ம சாங்கியான் பையன் வந்து விளத்தனமா சிரிச்சுட்டு நம்ம டியானோட பக்கத்தில் வந்துட்டு நீ வந்து கவலைப்படாத நீ அடிக்கடி தூங்கி தூங்கி விழுந்தாலும் நான் வந்து உன்னை வந்து குத்தி குத்தி விளையாண்டு உன வந்து எழுப்பி விட்டுறேன்டா நீ வந்து கவலை எல்லாம் படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியான் பையன் வந்து டியான்ட்ட வந்து நக்கலா வந்து பேசுறதை பார்த்தோன்னே நம்ம டியான் பையன் வந்து பயந்துகிட்டு சரி சரி நான் வந்து தூங்காமல் இருக்க எப்படியாவது வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு நம்ம டியான் பையன் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து மறுபடியும் வந்து தூங்கி விழுவோம் இதை பார்த்தோன்னே சாங்கியான் பையனை வந்து நம்ம டியானோட கையில் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து இவன் வந்து லெட்டை வச்சு குத்துறத பார்த்தோன்னே நம்ம டியான் பையன் வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் சொன்னம் இல்லாமல் மறுபடியும் வந்து தூங்கி தூங்கி வந்து விழுந்துகிட்டு இருப்பான் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம டியான் பையன் வந்து நல்லா அசந்து தூங்கி தூங்கி வந்து விழுந்துகிட்டு இருப்பான் அப்போ நம்ம டியானோட தலையை வந்து யாரோ வந்து பிடிச்சி அவங்களும் வந்து நிமித்தி நிமித்தி வந்து விளையாண்டுகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே நம்ம டியான் பையனும் வந்து கண்ணை முடிச்சு பார்ப்பான் அப்போ அவனுக்கு முன்னாடி வந்து சார் இல்லாததை பார்த்தோன்னே நம்ம டிஎன் பைனு டக்குன்னு கண்ண முடிச்சு பார்க்கிறப்ப நம்ம டியானுக்கு பக்கத்தில் தான் வந்து சார் வந்து நம்ம டியானை பார்த்து சிரிச்சுக்கிட்டு என்னடா கண்ணா உனக்கு வந்து இன்னும் தூக்கம் போகவே இல்லையா உனக்கு வந்து தூக்கம் வந்துகிட்டே இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம டியான் பையனும் வந்து பயந்துகிட்டே ஐயா ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து மன்னிச்சிருங்க நான் வந்து லைட்டாக வந்து தூங்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் தூங்கவே மாட்டேன் என்னை வந்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் பையனும் வந்து பயந்துகிட்டே வந்து சாரி கேட்கறத பார்த்தோன்னே சார் வந்து ரொம்ப பொறுமையா சரி ஓகேடா இதான் வந்து உனக்கு லாஸ்ட் சான்ஸ் இதுக்கப்புறம் நீ மறுபடியும் வந்து என் கிளாஸில் வந்து தூங்கவே கூடாது தூங்குனே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ உன்னை வந்து கொண்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து நல்லா திட்டிட்டு அவர் பாட்டு வந்து போயிட்டு இருப்பாரு இதை பார்த்தனே நம்ம டிஎன் பையன் வந்து ரொம்ப கோவமா நான் தெரியாம தூங்கி விழுந்துட்டா என்னை எழுப்பி விடுன்னு தானே படுத்தேன் இவன் வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்கிட்டே வந்துட்டு நம்ம டிஎன் பையன் வந்து ரொம்ப கோவமா திரும்பி பார்க்கறப்ப நம்ம சாங்கியான் பையன் வந்து அப்போதான் வந்து அசந்து வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான் அது வந்து நம்ம டிஎன் பையனை வந்து எழுப்பி விடுறதுக்காக கையில வந்து லெட்டை வச்சுக்கிட்டே வந்துட்டு சாங்கியான் பையன் வந்து அசந்து வந்து தூங்குறதை பார்த்தனே நம்ம டிஎன் பையனு வந்து சாங்கியானை வந்து பார்த்துரு ஐயோ பாவம் நம்மளை வந்து எழுப்புறதுக்காக இவன் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் போல அதான் வந்து நல்லா அசந்து தூங்குறான் போல சரி 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 அவனை வந்து விட்டுறலாம் இதுக்கப்புறம் வந்து அவனை வந்து எதுவும் தொல்லை பண்ண வேணாம் போகட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியான் வந்து தூங்கதே பாத்திட்டே வந்துட்டு அமைதியா வந்து உட்காந்துருப்பான் அதுக்கப்புறம் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப டயர்டா அசந்து வந்து தூங்கி தூங்கி வந்து விழுந்துகிட்டு இருப்பாங்க நம்ம சாங்கியான் பையன்லாம் வந்து ஒன்னு ரெண்டு புக்கா வந்து அடுக்கி வச்சு அதுக்கு மேல வந்து தூங்குற எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஎன் பையன் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல நம்ம தான் வந்து கிளாஸ்ல வந்து தூங்க முடிஞ்சுன்னு பார்த்தா நம்ம கிளாஸே வந்து நம்மளுக்கு மேல வந்து நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கு நான் தான் வந்து இவங்களுக்கு வந்து தூங்கும் கடவுள் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையன் வந்து இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு நான் தான் வந்து தூங்கும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மனசுலேயே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு கீழே இருக்க பேக் எடுத்து அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு டெய் நீங்களாம் என்னடா தூங்குறீங்க நான் வந்து உங்களுக்கும் மேலடான்னு சொல்லிட்டு அந்த பேக் வந்து தலையில கவுத்திட்டு அவன் பாட்டு வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருப்பான் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்து கிரௌண்டில் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இதை பார்த்தோன்னே சார் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறப்ப அப்ப நம்ம டிஎன் பையன் வந்து வராததை பார்த்தோன்னே சார் வந்து டே எங்கடா டிஎன் அப்படின்னு சொல்லி கேட்கறதை பார்த்தோன்னே நம்ம சாங்கியான் பையனும் சார் அவனுக்கு வந்து உடம்பு சார் அதனால அவன் இன்னைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியான் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே பிடி சார் வந்து கண்டுக்காம அவர் படம் வந்து அமைதியாக நின்றுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் இங்கே கிளாஸ்ல பார்த்தா நம்ம டிஎன் பையனும் வந்து பேக தலையில கவுத்து வச்சுட்டு நல்லா வந்து தூங்கிட்டு இருப்பான் நம்ம டிஎன் வந்து தூங்கி ஏந்திருக்கிறப்ப அந்த பேக் வந்து மாட்டிக்கும் இதை பார்த்தோன்னே நம்ம டியான் பையனும் டே என்னடா வந்து கிளாஸே வந்து இருட்டா இருக்கு என்னடா ஆச்சு எங்கடா போனீங்க யாராவது இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லி கத்திகிட்டே வந்துட்டு டியான் பேனும் வந்து அங்க வந்து பொத்துன்னு வந்து கீழ விழுந்துருவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டியான் பையன் வந்து ரொம்ப கோவமா அந்த ஜிப்பை போட்டு வேகமா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான் இது என்னடா கவலையா இருக்கு இப்போ மட்டும் இந்த ஜிப்பு வந்து ஓப்பன் ஆகுது அப்போ வந்து ஓப்பனே ஆகல இதுங்க கூட எனக்கு வந்து நல்லா சதி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியான் பையன் வந்து ரொம்ப கோவமா ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்தோன்னே நம்ம சாங்கியன் பையனும் வந்து சிறு வந்து உட்காந்துருப்பான் அப்போ வந்து கிளாஸில் வந்து எமர்ஜென்சி அலாரம் அடிக்கிறதை பார்த்தோன்னே பசங்க எல்லாரும் வந்து பயந்து வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த யுவான் பண்ணோம் டெய் டேய் இருடா போயிட்டுருக்கீங்க ஒன்னுஷம் நில்லுங்க ஏதோ வந்து தப்பாக இருக்க மாதிரி இருக்கு அம்மா என் பக்கத்தில் இருக்க பையன் வந்து வரவே இல்லைடா வந்து எங்கடா போனால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே வந்து கிளாஸ்க்கு வந்து பார்க்குறப்ப அந்த பையன் மட்டும் உட்காந்தே இருப்பான் இவன் இப்படி அமைதியா உட்காந்துருக்கத பார்த்தோன்னே இவங்க மூணு பேருமே வந்து பக்கத்துல போய் அந்த பையனை வந்து எழுப்பி பார்ப்பாங்க அப்ப வந்து இந்த பையன் வந்து அசராம அப்படியே அமைதியாவே வந்து உக்காந்துருக்கதை பார்த்தோன்னே இவங்க மூணு பேருமே வந்து ஷாக்கா இவன் என்ன தூரம் எழுப்பியுமே ஏந்திரிக்க மாட்டேனு சொல்லி பாத்துகிட்டே வந்துட்டு அவனோட கண்ணாடியை கழட்டி பார்த்தா அந்த கண்ணாடியில வந்துட்டு ரெண்டு கண் திறந்துருக்க மாதிரியே வந்து பிக்சர் வந்து ஒட்டிட்டு அவன் பாட்டு வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டே வந்து தூங்குவான் இதை பார்த்தோன்னே இவங்க மூணு பேருமே வந்து ஷாக்கா பாத்துட்டு இவனால மட்டும் எப்படி முடியுது இவன் வந்து சரியான கேடி பையன் தான் சொல்லி யோசிட்டே வந்துட்டு மூணு பேரும் வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப நம்ம சாங்கியான்லாம் வந்து அந்த பையனை வந்து பாத்துரு இவெல்லாம் வந்து அசையாம அப்படியே வந்து தூங்குறான் எப்படிதான் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வந்து பார்த்துடே இவ்வளவு நாள் நான்தான் வந்து கடவுள்னு நினைச்சா இவன் வந்து எனக்கு மேலே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே வந்து ஷாக்காக வந்து பார்த்துக்கிட்டே நீ பெரிய கேடிதான்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இவங்க மூணு பேருமே வந்து நல்லா சத்தமா வந்து கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சத்தத்துல கூட இவன் வந்து ஏந்திரிக்காம நல்லா அசந்து வந்து உட்காந்துகிட்டே வந்து தூங்கிட்டு இருப்பான் நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல வந்துட்டு நம்ம டிஎன் பையன் வந்து ரொம்ப சோகமா ஐயோ மந்த்லி டெஸ்ட் வேற வரப்போகுதே நம்ம வந்து எப்படி வந்து பாஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம சாங்கியானை வந்து பார்த்து டேய் நீ வந்து எங்கடா வந்து உட்காந்து எழுதப்போற அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியான்ட்ட வந்து கேட்கறப்ப நம்ம சாங்கியான் எனக்கு வந்து தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வந்து அசால்ட்டா சொல்ற எல்லாத்தையுமே வந்துட்டு இவனுக்கு பின்னாடி இருக்க அந்த குண்டு பையனும் வந்து கேட்டுட்டு டேய் நான் வேணா வந்து ஒரு ஐடியா கொடுக்கவா நம்ம வந்து எங்க வேணாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்து டெஸ்ட் எழுதலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையன் வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே யுவானும் அவன் பக்கத்துல இருக்க இன்னொரு பையன் வந்துட்டு டேய் டேய் நானும் வந்து உங்க கூடயே வந்து சேர்ந்துக்கிறேன் என்னை வந்து உங்க கூடயே வந்து சேர்த்துவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து கூட்டு சேர்ந்துப்பாங்க நம்ம டிஎன் பையன் வந்து அவனோட ஐடியா எல்லாத்தையும் வந்து பிளானா வந்து சொல்லிட்டு நம்ம கிளாஸ்லேயே வந்து மொத்தம் முப்பத்தி ஆறு இருக்கு அதுலயும் வந்து நம்ம வந்து சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கிறதுனால இந்த இடம் வந்து நம்மளுக்கு சேஃபே கிடையவே கிடையாது ஸோ அதனால வந்து நம்ம சார் வந்து கண்டுக்காத இடம் எதுனா அந்த கார்னர் பிளேஸ் தான் ஸோ அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த கார்னர் பிளேஸில் உட்காந்து நம்ம பாட்டு வந்து ஜாலியாக வந்து டெஸ்ட் எழுதலாம் ஏன்னா வந்து சார் வந்து அந்த இடத்த கண்டுக்கவும் மாட்டார் அந்த இடத்துக்கு வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையன் வந்து அவனோட பிளானை வந்து சொல்கிறத பார்த்தோன்னே சாங்கியன் பையன் வந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே டேய் நீ சொல்றதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைடா ஏன்னா வந்து சாரோட கண் வந்து ரொம்ப ஷார்ப்பு அதனால நம்ம வந்து எங்கே உட்காந்து எழுதினாலும் சார் வந்து நம்மளை வந்து நோட் பண்ணி தான் இருப்பார் நம்ம வந்து ஈஸியாக வந்து மாட்டிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியன் பையன் வந்து அவனோட சாருக்கோட பிளான் வந்து சொல்றத பார்த்தோன்னே நம்ம டிஎன் பையன் வந்து திரு திரு முடிச்சுக்கிட்டே இல்ல இல்ல நம்ம சாருக்கு வந்து கண்ணெல்லாம் வந்து தெரியாது அதுவும் இல்லாம வந்து அவர் வந்து அந்த கார்னர்ல நின்னா நம்ம இந்த இந்த கார்னர்ல வந்து உட்காந்து எழுதலாம் அவர் வந்து கண்டுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையன் வந்து சமாளிச்சுட்டு வந்து சொல்றத பார்த்தோன்னே நம்ம சாங்கியன் பையன் வந்து மனசுல சிரிச்சுக்கிட்டு ஐயோ பாவம் இங்க வந்து கேமரா இருக்கிறது எதுவுமே வந்து தெரியாம இவன் பாட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்து சிரிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கத பார்த்தனே உடனே நம்ம டிஎன் பையனும் சாங்கியான வந்து பார்த்துரு இவனை வந்து நம்ப முடியல இவன் வந்து நல்லா படித்து என்னோட பிளேஸை வந்து ஆட்டையை போட்டானா ஐயோ இவனை வந்து அப்படியே லேசாலாம் வந்து நினச்சிடக்கூடாது நம்ம சிம்மாசனத்தை காப்பாற்றணும்னா நம்ம தான் வந்து பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பையனும் வந்து யோசிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பான் நெக்ஸ்ட் டே டெஸ்ட்டில் வந்து இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து உட்காந்து அவங்க பாட்டு உட்காந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம டிஎன் பையனும் வந்து ஆன்சர் சீட்டை வந்து பார்த்துட்டு எப்படியோ வந்து நம்ம வந்து ஒரு பத்து கொஷினுக்கு தான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம் அந்த பத்துமே வந்து தப்பாக தான் இருக்க போகுது ஸோ நம்ம தான் வந்து வின் பண்ண போகிறோம் நம்மளோட இடத்த வந்து யாராலையும் வந்து பிடிக்க முடியாது என்னோட சிம்மாசனத்தை வந்து நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறப்ப நம்ம பையன் வந்து நக்கலா சிரிச்சுட்டு அவனோட ஆன்சர் சீட்டை வந்து காம்பான் பார்த்தா வந்து நம்ம விட சாங்கியான் பையன் வந்து ஒரு ஆன்சருமே வந்து பண்ணாம அவன் பாட்டு எம்டி சீட வந்துட்டு நம்ம டிஆன்டா வந்து நம்ம காமிக்க வந்து ஷாக்கா அட ஏண்டா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆன்சர் சீடே வந்து பார்த்துக்கிட்டே புலம்பீடே வந்து உட்காந்துருப்பான் அதுக்கப்புறம் ரூம்ல வந்துட்டு நம்ம டிஎன் பையன் வந்து ரொம்ப கோவமாக சாங்கியான வந்து பாத்துரு டே உனக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருக்கும் நீ வந்து என்னோட சிம்மாசனத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கத்திக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது நம்ம தான் வந்து ஏதாவது வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் பையன் வந்து பயங்கரமா வந்து யோசிட்டு வந்து உக்காந்துருக்கதை பார்த்தனே நம்ம சாங்கியான் பையன் வந்து சிரிச்சிடே டேய் ரேங்க் கார்டுலாம் வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரேங்க் கார்டை வந்து காட்டுறதை பார்த்தோன்னே நம்ம டிஎன் பே வந்து ஷாக்கா இப்போ இப்பெல்லாம் வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியான் வந்து கேட்குறப்ப சாங்கியான் பேனு வந்து சிரிச்சிட்டே டே நான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணுறப்ப ஹாஸ்டலோட அட்ரஸ் தாண்டா வந்து தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியான் பே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம டிஎன் பேனு வந்து ரொம்ப சோகமாக பரவாயில்ல விட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடு வந்து அமைதியாக வந்து உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே சாங்கியான் பேனு வந்து நக்கலாக சிரிச்சிக்கிட்டே ஆமாம் உன்னோட ரேங்க் கார்டு வந்து உன்னோட வீட்டுக்கு தானடா போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியான் பையன் வந்து கேட்கத பார்த்தோன்னே நம்ம மரமண்டைக்கு அப்போ அப்பதான் வந்து ஞாபகம் அட ஆமா எப்பரா வந்து இதை வந்து மறந்து ஐயோ கடவுளே என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு நம்ம டிஆன் பையனும் வந்து வேகமா ஓடி போயிட்டு இருப்பான் இவன் இப்படி தளத்திற்கே ஓடுற எல்லாத்தையுமே வந்து நம்ம சாங்கியான் பையனும் வந்து பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டு அவனோட ரேங்க் கார்டில் வந்து இவன் பேரண்ட்ஸ் மாதிரியே வந்து இவனே வந்து சைன் போடுறதோட இந்த எபிசோட் வந்து முடியறது நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோடனே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்